திஸ் இஸ் பாலாஜி மார்க்கெட் வந்து எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம் அதாவது ரொம்ப நாளுக்கு அப்புறங்க க்ளோசிங் வச்சிருக்காங்க நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸுக்கு காரணம் வந்து தலைவர் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய ஃபால் அதுக்கப்புறம் வந்து ஒரு லாங் கன்சல்டேஷன் ஒரு பிரேக் அவுட் வந்து வந்துச்சு நான் கூட மென்ஷன் பண்ணிருந்தேன் நல்ல ஒரு ப்ராப்பர் ஒரு நல்ல மொமெண்டம் க்ளோசிங் வந்திருக்கு பேக் டு பேக் அது எவ்வளோ வேகமா விழுந்துச்சோ அதே வேகத்துக்கு ரிகவரி ஆகும் சான்சஸ் ஃபார் சைட் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பேன் ஸோ நல்ல ஒரு மொமெண்டமோட ஹெச்டிஎஃப்சி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கேன் சொல்லலாம் அதாவது இது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு மார்க்கெட்ல வந்து ஒரு பெரிய கரெக்ஷன் வந்தா இதுல வந்து மீளவே மீளாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்குமே மார்க்கெட் வந்து ஒரு தடையும் பதில் சொல்லிட்டு தான் இருக்கு கரெக்ஷன்ன்றது வந்து ஒரு டெம்பரரி தான் அது வந்து ஒரு நல்ல கம்பெனியை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதை வந்து சந்தேகமே தேவையில்லை நீங்கள் வந்து வெயிட் மட்டும் பண்ணால் போதும் மார்க்கெட் ஆல்வேஸ் டெஸ்டிங் த பேஷன்ஸ் இன்வெஸ்டர்ஸோட பேஷன்ஸையோ இல்லைனா வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடாகும் கண்டிப்பாக பேஷன்ஸ் டெஸ்ட் பண்ணோம் நீங்கள் பொறுமையாக இருந்தாலே போதும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துறோம் அப்படின்றது வந்து எல்லா ஸ்டாக்ஸும் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம டெய்லி பார்த்துட்டே இருக்கோம் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் லைக் என்ன சொல்கிறது இப்போ பாருங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க் எல் ஐடிசி இது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பெரிய கரெக்ஷன்ல வந்துட்டு சப்போர்ட்ல வாங்குறதுக்கு தைரியமாக வாங்குங்க என்னன்னா அது வந்து கொஞ்சம் ப்ராப்பராக சப்போர்ட் எடுத்துக்கிறக்கா இதுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இதான் வந்து ஒரு நல்ல மொமெண்டம் இதான் ஒரு நல்ல ஒரு பையர் டிப்னு தெரிஞ்சுக்கிட்டே இன்வெஸ்ட் தான் கொஞ்சம் வந்து டெக்னிக்கல் நாலேஜ் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்றது சரியா ரைட் ஸோ மார்க்கெட் க்ளோசிங் ரொம்ப அருமையாக வச்சிருக்காங்க வீக்லி க்ளோசிங் ஐடி கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் இந்த வாரம் அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணலாம் பேங்க் நிஃப்டி ரொம்ப நல்லா க்ளோசிங் வந்திருக்கு ஸோ மிட் கேப் மார்க்கே அப்போ அது பாட்டு வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்குது எல்லா ஸ்டாக்ஸும் ஓரளவுக்கு நல்ல மொமெண்டம் ஸ்விங் ட்ரேடுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன் பார்த்துருப்பீங்க ஸோ ஃபர்தர் திங்ஸ் எல்லாம் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இப்போ பேங்க் நிஃப்டி ரெசிஸ்டன்ஸ் அப்போ அடுத்து எங்கே இருக்கும் நிஃப்டியோட மொமெண்டம் ஹெச்டிஎஃப்சியோட மொமெண்டம் இதெல்லாம் வந்து வீடியோக்குள்ளே போய் டிஸ்கஸ் பண்ணிடும் ஓகே வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போய் ஃபஸ்ட் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கோட மூவ் இப்போ நம்ம பேசுன மாதிரி இந்த வீரத்துக்கு வந்து எவ்வளோ வேகமாக டைம் எடுத்துக்கிச்சோ அதுக்கப்புறம் கன்சால்டேட் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு மாதம் டைம் எடுத்து அகெயின் பிரேக் பண்ணிச்சு பிரேக் பண்ண உடனே வந்து பேக் டு பேக் கேப் அப்ளை போயிட்டுருக்கு பார்த்தீங்களா இதுக்கு பேர் தான் வந்து அந்த கண்டினியூட்டி இந்த சீக்வன்சிங்னு சொல்லுவாங்க ப்ரைஸ் ஆக்ஷனில் எந்த அளவுக்கு வேகமாக விழுந்ததோ அதே வேகத்தில் ரிக்கவரி வரும் இது நீங்கள் மிட் கேப் ஸ்மால் கேப்பில் வி ஷேப் ரிகவரி மாதிரி வந்திருக்கும் இந்த லார்ஜ் கேப்லாம் வந்து கன்சால்டேட் ஆகி அந்த ரிகவரி வரும் ஏன்னா லார்ஜ் கேப் மோஸ்ட்லி வந்து அந்தளவுக்கு வந்து ஹை மொமெண்டம் வந்து ஷார்ட்வேரில் கொடுக்காது இட் வில் டேக் டைம் ப்ரீத் பண்ணி தான் போகனால அந்த ப்ரீத்திங் கிடச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு மொமெண்டமோட பிரேக் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம் ஸோ டெய்லி ஒரு பர்சனேஜிக்கு மேலே ஹெச்டிஎஃப்சி தான் இருக்குது அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது ஒன் ஃபைவ் செவன் டூ ஸோ மண்டே அதாவது உங்களுக்கு அப்கமிங் டேஸில் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆகும் ஓகே இதுக்கப்புறம் பிரேக் பண்ணிச்சுனா அதுக்கப்புறம் இந்த கேப் ஃபில்லிங் ரெசிஸ்டன்ஸ் ஹெச்டிஎஃப்சியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கோங்க வச்சுட்டுருக்கோங்கள பார்த்துங்க ஒன் சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபஸ்ட் ரசிஸ்டன்ஸ் ஒன் ஃபைவ் செவன் டூ தென் ஒன் சிக்ஸ் த்ரீ எயிட் இந்த ஒன் ஃபைவ் செவன் டூ பக்கத்தில் போகும்போது இல்லை ஸ்லைட்லி ப்ராஃபிட் புக்கிங் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது ஒரு ரெண்டு மூணு நாள் சைட் வேஸ்ட் போயிட்டு ப்ரேக் பண்ணோம் பட் நல்லாயிருக்கு லுக்கிங் குட் வீக்லி க்ளோஸிங் ரொம்ப அருமையாக வச்சுருக்காங்க ஸோ தொடர்ந்து ஹெச்ட்சி பேங்க் வந்து முன்னேறும் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒன் ஃபைவ் செவன் டூ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல எக்ஸ்ட்ராடினரி டே க்ளோசிங் அந்த ஹெச்டிஎஃப்சியோட சப்போர்ட்னால் ஆல் டைம் ஹை டச் பண்ணி க்ளோசிங் வச்சுருக்காங்க அதாவது நாற்பத்தி எட்டாயிரத்தி அறுநூறு ஸோ மேலே போகிற பட்சத்தில் நாற்பத்தி ஒம்பாயிரத்தி நானூறு தான் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அதுக்கப்புறம் ஃபிஃப்டி தௌசண்ட் தான் வந்து டார்கெட் ஃபார் பேங்க் நிஃப்டி ஸோ பேங்க் நிஃப்டி மொமெண்டம் வீக்லி க்ளோசிங் ரொம்ப அருமையாக இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து அப்கமிங் டேஸில் அதாவது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் டூ சிக்ஸ்டி ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டியிலருந்து ஃபோர் ஹண்ட்ரட் வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து அப்கமிங் டேஸில் இருக்கும் ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ண போது ரொம்ப அதாவது இந்த ஹெச்டிஎஃப்சி ஃபாலோ ஆச்சு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து இதுவும் ஃபாலோ ஆச்சு பட் வந்து இவங்களோட பிஎஸ்லாம் இருக்குது ஐசிஐசிஐ எஸ்பிஐ இவங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால ஹெச்டிஎஃப்சி பேங்க் அளவுக்கு வந்து விழுந்திருக்காது பேங்க் நிஃப்டி ஸ்லைட்லி இண்டெக்ஸ் இல்லையா ஸோ அந்த ஹையை வந்து இப்போ வந்து டச் பண்ணியிருக்கு ப்ரீவியஸ் ஏதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனால் அந்த டிசம்பர் மன்த்கு அப்புறம் இந்த இயரோட ஹையே வந்து உங்களுக்கு வந்து இது இந்த ப்ரீவியஸ் இயரோட ஹையை வந்து இப்போ தான் வந்து டச் பண்ணியிருக்கு ப்ரேக் பண்ணிச்சுனா ஒரு மொமெண்டம் வந்து கிடைக்கும் இதுதான் வந்து லுக்கிங் குட் ஸோ பேங்க் நிஃப்டி லுக்கிங் குட் தொடர்ந்து முன்னேறும் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஃபார்ட்டி ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அதை பிரேக் பண்ணால் அதுக்கப்புறம் ஃபிஃப்டி தௌசண்ட் தான் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அந்த அப்கமிங் டேஸில் சொல்கிறேன் நிஃப்டி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்ஸ் செகண்ட் நிஃப்டி வந்து லுக்கிங் குட் ஸோ நிஃப்டியோட டே க்ளோசிங் பார்க்கும்போது அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இப்போ பேங்க் நிஃப்டி பிரேக் பண்ணிக்க விட நிஃப்டி வந்து ரெசிஸ்டன்ஸ் உடைக்க முடியல பாருங்கள் ஆனால் ஹைலே க்ளோசிங் வச்சுருக்கோம் பேங்க் நிஃப்டியும் ஆல் டைம் ஹை டச் பண்ணி க்ளோசிங் ஹெச் நிஃப்டியும் ஆல் டைம் ஹை டச் பண்ணி க்ளோசிங் கண்டிப்பாக பிரேக் பண்ணிடும் இந்த கப்பை தாண்டல் ஃபார்மேஷன் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அந்த ஹேண்டலோட ஃபார்மேஷன் வந்து பில்டப் ஆகிட்டே தான் இருக்குது டெக்னிக்கலி வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்ட்ராங்காக வரணும் பட் அந்த கிராஜுவல் அப் சைட் இந்த இம்பிள் ஸ்மூ ஃபார்மேஷன் ஐ கேன் ஃபீல் தட் ஸோ நான் இன்னொரு டைம் ஒன்றும் வரைஞ்சி காட்டுறேன் ஆக்சுவலாக நான் வெளில இருக்கேன் ஸோ அதனால் என்னால் ப்ராப்பராக ட்ராப் பண்ண முடியல லேப்டாப்பில் மவுஸ் இல்லை ஹேண்ட் மவுஸ் தான் கொஞ்சம் குணர்மல்லாம் வரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த இருபத்தி மூணாயிரம் ரெசிஸ்டன்ஸ் ஸோ பேங்க் நிஃப்டியோட ஹோப் இருக்கிறதுனால நிஃப்டிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக வந்து மேலே பொறுத்து தான் சான்சஸ் ஹையர் ஓகே ஸோ லுக்கிங் குட் கான்சன்ட் ஃபார் லாங் நிஃப்டி அர் எஸ் பேங்க் நிஃப்டி ஐடி வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஷார்ட் கவரிங்கில் இருக்குது அதாவது இன்னும் ரிவர்ஸ் எதுவும் தெரியல ஐடி இதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சைட் வேஸ் டெவலப் ஆகிட்ருக்கு ஐடி வந்து இந்த தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கிராஸ் பண்ணிச்சின்னா ரிவர்ஸெலாம் கன்சிடர் பண்ணலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஓகே அதுக்கப்புறம் ஸ்மால் கேப் தான் எக்ஸ்ட்ர்டினரி அதிகமாக ஆனதே வந்து ஸ்மால் கேப் தான் நான் ரிக்கவரி பாருங்களேன் வி ஷேப் ரிக்கவரி இந்த டே க்ளோஸிங் பார்த்தா தெரியும் உங்களுக்கு தெரியுதா இந்த பாருங்கள் வி நம்மளே ட்ராப் பண்ணலாம் நான் வந்து சொல்லத் தேவையில்ல எவ்வளோ வேகமாக விழுந்ததோ அதே வேகத்துக்கு ரிகவரி ஸோ ஆல் டைம் ஹைப்போ கரெக்ஷன் பாட்டம் அவுட் பாட்டம் அவுட் ஆனதுலேருந்து எந்தளவுக்கு மொமெண்டம் கொடுத்த மேலப்போ இருக்கு பாருங்கள் ஃபென்டாஸ்டிக் ரிகவரி வீக்லி க்ளோசிங் ரொம்ப அருமையாக வச்சுருக்காங்க ஸோ ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த வாரம் ஸ்மால் கேப் ஒரு மொமெண்டம் ஃபென்டாஸ்டிக் ரேலியை சான்சஸாக இருக்குது கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் பிரேக் பண்ணலை இன்னும் மிட் கேப்பும் அடைக்கல ஸ்மால் கேப்பும் ரெண்டுமே ஆல் டைம் எல்லாமே ஆல் டைமில் இருக்கப்படுறேங்க பேங்க் நிஃப்டி நிஃப்டி ஃபிஃப்டி நிஃப்டி ஸ்மால் கேப் ஃபிஃப்டி நிஃப்டி எல்லாமே ஆல் டைம் ஹை டச் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது இந்த வாரம் பிரேக் பண்ணிச்சுனா எல்லாத்துக்கும் ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும் ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்துங்க ஸ்விங் ட்ரேடர்ஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் இன்வெஸ்டர்ஸ் வந்து நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் பேங்க் நிஃப்டி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தேங்க ஓகே ரைட் ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரை இன்னொரு விஷயம் என்னென்னா ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் ஃபார் ஏப்ரல் மந்த் பேட்ச் ஸோ நம்ம டிஎன்ஏ ப்ரைஸ் ஆக்ஷன் ரேட்டிங்க கெனமே எவ்ரி மந்த் வந்து பிரைஸ் ஆக்ஷன் கிளாஸ் வந்து நடக்கும் ஒரு ஒரு பேட்ச் நடக்கும் ஸோ ஏப்ரல் மந்த்துக்கான பேட்ச் வந்து அடுத்த வந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கே பார்த்துருப்பீங்க என்னை ஃபாலோ பண்ணுகளுக்கும் தெரியும் டெக்னிக்கல் ப்ரைஸ் எந்த அளவுக்கு முக்கியமான ஃபேக்டர்ன்றது ஃபண்டமெண்டலாக எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணிக்கலாமே தவிர எக்ஸிக்யூஷன் பேஸ்ட் த டெக்னிக்கல் லெவல்ஸ் ஸோ எந்த இடத்துல வாங்கணும் எந்த இடத்துல விற்கணும் எங்கே சப்போர்ட் இருக்குது எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இந்த நாலேஜ் வந்து நிறைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் மெத்தட் இருந்தாலும் கூட ப்ரைஸ் ஆக்ஷன்றது வந்து ஒன் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் மெத்தட் அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி மார்க்கெட் கூட கனெக்ட் பண்ணி சிஸ்டமேட்டிக்காக பார்க்கும் போது தான் அதோட ரியல் இம்பேக்ட் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் தட் இஸ் ரிசர்ச் ப்ரைஸ் ஆக்ஷன் இஸ் நாட் எ ஸ்ட்ராட்டஜி தட் இஸ் ரிசர்ச் அது எப்படி பண்ணும் முறையாக எப்படி ப்ரொஃபஷ்னலாக பண்ணுன்றது நீங்கள் வீடியோ பார்க்கும் போதே என்னோடய ஒப்பீனியன் என்னோடய கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த ரிவ்யூ எப்படி கொடுக்கலன்றது ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தட் ஸோ நீங்களும் இதே மாதிரி இண்டிவிஜுவலாக இண்டிபெண்ட்டாக நீங்களும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் வெபினார்ஸ் எல்லாமே ஸோ விருப்ப போகிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தமிழ் நெஃப்டி ஆனஸ் டெலாகிராம் குரூப் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க மிக்க நன்றி நண்பர்களே